ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைசி டிசைனர். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு சுடிதாருடைய ஃபேண்ட்டு, நார்மல் ஃபேண்ட்டு அளவு வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஆல்ரெடி இந்த கிளாத்தை வந்து மடித்து போட்டேன். மடிச்சுன்னா இது வந்து நல்ல பக்கம், இப்போ நம்ம மேலே போட்டிருக்கிறது வந்து உள்பக்கம். எப்போவுமே கிளாத்தை வந்து உள்பக்கமாக திருப்பி போட்டு மெஷர் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் சரி, டாப்பு, ஃபேண்ட்டு, ப்ளவுஸு, லெகங்கா, எதுவாக இருந்தாலும் சரி, உள்டாவாக மடித்து போட்டு வெளிப்பக்கத்தை வந்து உள்ளே வர்ற மாதிரி வச்சு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து மடித்து போட்டுக்கோங்க. இப்போ நான் கிளாத் மடிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா, கிளாத்தில் வந்து ரெண்டு கரை பீஸ் இருக்கும். அதில் வந்து ஒரு கரை பீஸ் கீழ் பக்கமும் ஒரு கரை பீஸ் மேல் பக்கமாக வர்ற மாதிரி வச்சுட்டு ரெண்டாக மடிச்சிருக்கேன். ரெண்டாக மடிக்கவுமே கிளாத் வந்து இப்போ நமக்கு நாலு கிளாத் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெண்டாக மடிச்சுட்டு அதை திரும்ப மடிச்சிருக்கேன். மடிக்கவும் இப்போ நமக்கு இதில் வந்து இந்த பாருங்கள் நாலு பீஸ் இருக்குது. இந்த மாதிரி வந்து மடிச்சுக்கோங்க. இப்போ வந்து அளவு எடுத்துடலாம். இப்போ இந்த ஃபேண்ட்டு வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குதுன்னு சொன்னாங்க. லென்த்தாக இருந்துச்சு அப்படின்னா எந்த அளவுக்கு லென்த்தாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு மெஷர் பண்ணிக்கிட்டு அந்த அளவுக்கு வந்து நீங்கள் மடித்து விட்டுக்கோங்க. இப்போ ஃபேண்ட்டை வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இந்த ஜாயிண்டையும் இந்த ஜாயிண்டையும் ரெண்டு கால் பீஸையும் ஃபஸ்ட்டு இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் வந்து எந்த அளவுக்கு நம்ம உயரத்தை கம்மி பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதில் வந்து மேலே பெல்ட் அளவு இருக்குது. இந்த பெல்ட் அளவு இருக்குது பாருங்கள். இந்த பெல்ட் அளவு வந்து நார்மலாக 7 இன்ச்சு அல்லது 8 இன்ச்சு தான் இருக்கணும் இந்த பெல்ட் அளவு. இதை வந்து சப்போஸ் கூட ஒரு 9 இன்ச்சு 10 இன்ச்சு வச்சுருக்காங்க அப்படின்னா இதை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை மொத்தத்திலேயே வந்து இந்த ஃபேண்ட்டு கிளாத்து கம்மியாக இருந்து கூட இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு இதில் கரெக்டாக இருக்குது. இந்த ஓரத்தை எடுத்துகிட்டு இப்படி வச்சு மெஷர் பண்ணுங்கள். 8 இன்ச்சு இந்த பெல்ட் அளவு வந்து இப்போ கரெக்டாக இருக்குது. இது வந்து பெல்ட் அளவுன்னு சொன்னால் அந்த ஃபேண்ட்டில் வந்து மேல் பக்கத்தில் இந்த தையல் மாதிரி போட்டு தனியாக ஒரு பிட்டு போட்டுப்பாங்களே, இதுதான் வந்து பெல்ட் அளவுன்னு சொல்லுவோம். இடுப்பு சைஸில் வர்றது. இப்போ இதை வந்து அப்படியே வச்சுக்கலாம். கீழே வந்து கால் சுற்று அளவில் வந்து நம்ம கம்மி பண்ணலாம். அந்த உயரத்தை வந்து கம்மி பண்ணிக்கிடுவோம். இந்த இருக்குல்ல, ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு உயரம் வந்து மெஷர் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்து அடையாளம் போட்டிருக்கேன். இதுதான் அளவு ஃபேண்ட்டு. இந்த அளவு ஃபேண்ட்டில் இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் அவங்களுக்கு நம்ம கம்மி பண்ண வேண்டிய அளவு. இப்போ இந்த கம்மி பண்ண வேண்டிய அளவை வந்து ஃபுல்லாக மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இது வந்து பிகினர்ஸுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதை வந்து தெரியாதவங்களுக்கு கிளாஸ் போட்டோம்னா நிறையா பேருக்கு யூஸ் ஆகுமே அப்படின்றதுக்காக வீடியோ போடுறேன். ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். இப்போ இந்த கிளாத்தும் இந்த கிளாத்தையும் நல்லா சேர்த்து இப்படி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இதில் வந்து இப்போ நம்ம தைக்கிறோம் பாருங்கள், இந்த கிளாத்தில் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இதில் எக்ஸ்ட்ரா மடிச்சிட்டோம். இதில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற அளவை வந்து மடித்தாச்சு. இதில் வந்து 6 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தது, ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு. இதை வந்து மடிச்சுக்கிட்டோம். ஆனால் நம்ம வந்து மடித்து தைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா விடணும். இந்த அளவுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். 2.5 இன்ச்சு இருக்குது, 2.75 இன்ச்சு இருக்குது. கீழே கால் பகுதியில் நம்ம இந்த மாதிரி இந்த மடித்து தைச்சிருக்காங்கள, இந்த மாதிரி மடித்து தைக்கிறதுக்கான அளவு. இப்போது நமக்கு இந்த கால் பகுதியில் வந்து அளவு கம்மியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இதுதான் இவங்களுடைய அளவு. அப்போது நான் இதை மேலே ஏற்றி மடிச்சிருக்கிறதுனால இந்த இடம் அகலமாக இருக்கும். இப்படியே இருக்கிற அளவுக்கு இங்கேருந்து எடுங்க. எடுத்தீங்கன்னா சரியாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக எடுக்க வேண்டாம், இந்த மாதிரி கிராஸாக எடுங்க. ஏன்னா நம்ம கால் பகுதி மடித்து தப்போம். தைச்சதுக்கு அப்புறமா இது எக்ஸ்ட்ரா இருக்கிறத வெட்டி விட்டுக்கலாம். இப்படியே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை இப்படி மடித்தீங்கன்னா நம்ம ரெண்டு மடிப்பு மடித்து தைக்கும்போது இந்த துணி வந்து உள்ளே போயிடும். கால் பகுதியில் இந்த இருக்குல்ல, இந்த பகுதியில் நம்ம மடித்து தைக்கும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வராமல் இந்த துணி இப்படி உள் பக்கமாக இப்படி கிராஸாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வெளியில் எடுக்கிறது இந்த மாதிரி கிராஸாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பாயிண்ட் வரைக்கும், அதாவது இதுதான் நம்ம காலுடைய சுற்றளவு, இதில் இருந்து 4 இன்ச்சு வரைக்கும் இருக்கிற அளவு அப்படியே எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் கம்மி பண்ணியிருக்கோம், இது வந்து அகலமாக இருக்கிற பகுதி. அதுக்கப்புறமா மேலே வந்து தையலுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அதை அப்படியே கொண்டு போய்க்கலாம். தையலுக்கான துணியை விட்டுட்டு இதை இப்படியே கொண்டு போயிருங்க.
இப்போ வந்து எல்லா இடத்துலையும் இந்த கிளாத்து வந்து பாலிஸ்டர் கிளாத்து, எல்லா இடத்துலையும் வந்து ஒரு 4-5 டைம் பின் போட்டு வச்சுக்கோங்க. அப்போனா கிளாத்து வழுகாமல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தள்ளி தள்ளி கொஞ்சம் பின் போட்டுக்கிட்டிங்கன்னா கட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், துணி நவராமல் இருக்கிறதுக்காக. கால் பகுதியிலையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ வந்து இந்த பகுதியை இப்படியே மடிச்சுக்கோங்க. சேர்த்தே அப்படியேவும் அளவு ஃபேண்ட்டை சேர்த்தே இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு இப்போ வந்து இந்த பெல்ட்டு பகுதி அப்படியே மெசர் பண்ணுங்கள். இதுதான் பெல்ட்டு வந்து இருக்கிற உயரம், இது வந்து பெல்ட்டு இருக்கிற உயரம். இதை விட 1/4 இன்ச் மேல் பக்கமாக எக்ஸ்ட்ரா எந்த பக்கம் கிளாத் இருக்கோ அந்த பக்கமாக தள்ளி மெசர் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம தைக்கிறதுக்கான பகுதி. அடுத்ததான் இந்த ஜாயிண்ட் பகுதி இருக்குது பாருங்கள், அளவு ஃப்ரெண்ட்டில் இதை வந்து அளந்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து 7 இன்ச் விட்டுருக்காங்க. இப்போது நம்ம தைக்கிறதுக்கு வந்து இந்த சுருக்கம் வச்சுருக்காங்கல்ல, இதில் இந்த சுருக்கம் வந்து இந்த கிளாத்துக்கு சரியாக போகும். இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்து சேர்க்க வேண்டாம். இந்த தைக்கிற அளவுலேருந்து 7 இன்ச்சை நீங்கள் மெசர் பண்ணிக்கோங்க. இது 7 இன்ச்சு, தையலுக்கு சேர்த்து 8 இன்ச்சு. இந்த 8 இன்ச்சியை நம்ம வந்து இந்த ஃபேண்ட் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துல இந்த தொடப்பகுதி இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் அளவு ஃபேண்ட்டில் தொடப்பகுதி. இந்த தொடப்பகுதியில் இருந்து சைஸ் பண்ணி இந்த 8 இன்ச்சியில் போய் அப்படியே ஜாயிண்ட் போட்டுருங்க. இப்போ நம்ம தைக்கிறது இந்த 7 இன்ச்சியில் தைச்சிருவோம். இந்த 1 இன்ச்சி வந்து நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ரீயாக தையலுக்காக ஓவர்லாக் போடுறதுக்கெல்லாம் வந்து இந்த 1 இன்ச்சி தேவை. இந்த இடத்துலேருந்து இதை இப்படியே கொண்டு போய் இந்த இடத்துல ஜாயிண்ட் போட்டுருங்க.